දැන් හොඳම උදාහරණය තමයි දැන්ට මේ උපවාසයේ නිරතව සිටින ලාල් බංගමුගේ මහතා. දැන් துறைமுக அமைச்சுக்கு எதிராக எழுந்துள்ள பிரச்சினைக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவித்தது. துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அமைச்சின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டது. துறைமுக அதிகார சபையின் சட்டத்திற்கு முரணான வகையில் அமைச்சரது வீட்டிற்கு தளபாடங்கள் செய்யும் இடத்தில் இருந்த பொருட்களை வாகனத்தில் கொண்டு சென்றதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்ததாக அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவித்தது. மேலும் வாகன சாரதியான குறித்த நபர் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும் எனவும் மேலும் அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவித்தது. வராய் அதிகாரியிட பெமினியமிட்ட பேர் அவருது துணக்கட்ட பேர்